மக்களே வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஆடி ஒன்று பிறந்தாலே எங்கள் ஊர் பகுதிகளில் நிறைய பேரோட வீடுகளில் வந்து கறி எடுத்து சமைச்சு சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு. என்னோடய மனைவி வீட்டில் வந்து பனை ஓலையில் பட்டை பிடிச்சி நாட்டுக்கோழி கறி குழம்பு சாப்பாடு, அதுதான் நம்ம இன்றைக்கி சாப்பிட வந்திருக்கிறோம். சாமி சாப்பிட்றியா? வாய் வாங்கு, இருந்தா ஒரு வாய் வாங்கு, ஒரு வாய் வாங்கு. எங்கள் பகுதியில் பனை மரங்கள் அதிகமாக நிறைய இருக்கக்கூடிய ஒரு ஊர்னால் நிறைய பேர் வீடுகளில் இந்த பட்டை பிடித்து சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் நிறையவே உண்டு. அது எப்படின்னா, விசேஷ நாட்களில் கறி எடுத்து சமைச்சு சாப்பிட்றதே வந்து இன்றைக்குள்ள காலகட்டத்தில் வாரம் வாரம் கறி எடுத்து பிராய்லர் கோழி சமைச்சு சாப்பிடக்கூடிய ஒரு கலாச்சாரம் இன்றைக்கி நிறைய இருக்குது. ஆனால் முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கெலாம் முன்னாடி, நான் சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் அப்படி யாரும் சமைச்சு சாப்பிட்றது கிடையாது. ஏதாவது விசேஷ நாட்களில் இது போல் ஆடி, அப்புறம் ஏதாவது கோவில் திருவிழாக்கள், அப்புறம் தீபாவளி, பொங்கல், இது போல் ஏதாவது பண்டிகை நாட்களில் மட்டுமே வந்து, அதுவும் நாட்டுக்கோழி மட்டும்தான், நாட்டுக்கோழி மற்ற இறைச்சிகளை எடுத்து வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு அந்த ஒரு கறி குழம்பு வச்சு சாப்பிடக்கூடிய பழக்கம் மட்டும்தான் முன்னாடி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு காலப்போக்கில் கலாச்சார உணவு கலாச்சார மாற்றத்தில் நிறைய வந்து மாறிடுச்சு. எலும்பு கறி குழம்பு, இது வந்து அந்த தொக்கு கறி. யூடியூப் வீடியோக்களில் நிறைய வீடியோ கிரியேட்டர்ஸ்கள் வந்து ஹோட்டலில் சமைக்கக்கூடிய பிரியாணி கறி சாப்பாடு வகைகளை தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து, இந்த கறியே சாப்பிடாத நபர்கள் போல் அதுக்கான ஒரு வீடியோக்கள் நிறைய பதிவு பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி கறி சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கம், ஒரு பெரிய ஒரு புது கலாச்சார மாதிரியே வந்து தினசரி பிரியாணி சாப்பிடக்கூடிய, 3 வேளையும் பிரியாணி சாப்பிடக்கூடிய பழக்கம்லாம் சென்னை மாதிரியான பெரிய நகரங்களில் இன்றைக்கி உருவாகியிருக்கு. இந்த எப்போவாவது ஒரு முறை கறி சமைச்சு அந்த விழா காலங்களில் பண்டிகை காலங்களில் சாப்பிடக்கூடிய இது போல் இந்த நாட்டுக்கோழி இந்த கறி குழம்புக்கும் தனித்துவமான இந்த ருசிக்கும் அந்த ஒரு மகிழ்ச்சிக்கும் இப்போ உள்ள இந்த வீடியோக்களில் தினசரி பிரியாணி கடைகளில் சாப்பிடக்கூடிய அந்த அவங்களுக்கெல்லாம் வந்து கிடைக்கவே கிடைக்காது. கறி கறியாமா? நீ சாப்பிடு ஃபஸ்ட்டு, நீ சாப்பிடவே மாட்டேற பாரு. இல்லை சார், எப்படி இருக்கு? காட்டோட்டமான சூழ்நிலை தான் சாப்பிட்றது. நல்லா கடி சாப்பிடு. ரசம் இந்த பட்டையில் கடைசியாக சாப்பிட்டு முடித்த பிறகு கொஞ்சமாக கறி குழம்பு சாரையும் அந்த எலும்பு சாலனா சாரையும் ரசத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இந்த பட்டையில் அப்படி உறிஞ்சு குடிக்கிறது அவ்வளோ ருசியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி வாய்ப்பு இருந்துச்சுன்னா, பட்டையில் சாப்பிடக்கூடிய ஏதாவது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அதுபோல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.